வணக்கம். சித்தர் தமிழ் சேனல் ஆன்மீக நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து தங்கராஜ் பேசுகிறோம். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை குன்றுமணியை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குன்றுமணி ஆகப்பட்டது ஒரு அற்புதமான மூலிகை. இந்த குன்றுமணி சொல்லக்கூடிய பார்க்கும்போது மென்குன்றி, கருப்பு சிவப்பு குன்றுமணி மற்றும் பச்சை குன்றுமணி, கருப்பு கலரில் உள்ள குன்றுமணி, சந்தன கலரு, முழுவதமாக சிவப்பாக உள்ள குன்றுமணி, இப்படி வந்து 9 வகை 12 வகை குருமார்கள் சொல்வார்கள். இப்போ நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய குன்றுமணின்னு சொல்லக்கூடியது அதாவது சிவப்பும் கருப்பும் உள்ள குன்றுமணியும், அதேமாரி வெண் குன்றுமணி என்கிறதும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆடு மாடு வளர்த்துறவங்க கூட இந்த குன்றுமணியை வீட்டில் வந்து செடியாக கிராமப்புறங்களில் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து மாட்டு வைத்தியத்துக்கு ஒரு அற்புதமான மூலிகை. இந்த கருப்பு சிவப்புன்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பச்சை குன்றுமணி. இந்த பச்சை குன்றுமணி வந்து பார்த்தீங்கன்னா, கிடைப்பது நம்ப அரிது. நம்ம இந்த குன்றுமணி மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். செடியில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ப கம்மி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கருப்பு குன்றுமணி. கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான வெறும் கருப்பாகவே இருக்கும். இது போன்ற குன்றுமணி இருக்கிறது. இது நம்ம பல்வேறு வகையில் நம்ம வந்து காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 7 கலரு 9 கலரு இது போன்ற குன்றுமணியை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த நரி குறவர்கள் வந்து வைத்து உங்களுக்கு இந்த காயோட ஒட்டி வச்சியும் சிலர் விற்பார்கள். இப்போ நாம் அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறத வச்சு சிறப்பாக என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குன்றுமணி ஆகப்பட்டது நம்ம ஆன்மீகத்திற்கு நம்ப உகந்த மூலிகை, அதிர்ஷ்ட தரக்கூடிய ஒரு மூலிகை. இப்போ நம்ம அந்த குன்றுமணி பற்றி பார்க்குறோம். இந்த வெள்ள குன்றுமணி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு நம்ப உகந்தது. அம்மன்னா யார் அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி, காளியம்மன், இப்படின்னு சொல்லு அனைத்து தெய்வங்களுமே பெண் தெய்வங்கன்னு சொல்லக்கூடியது அம்மன் தான். இந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் சுக்கரன் சொல்லக்கூடிய வெண்ணிற ஆடைகள் வந்து அந்த நவகிரகத்தில் பயன்படுத்துவாங்க. அதனுடைய ஆதி தெய்வம்தான் இந்த வெண் குன்றி. இது மகாலட்சுமியுடைய அதிர்ஷ்ட பொருள், சரஸ்வதியுடைய அதிர்ஷ்ட பொருள். அதேமாதிரி இதில் நம்ம இந்த கருப்பு சிவப்புன்னு நம்ம நினைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா, நம்ம நகைக்கடை செய்கிறவங்க இந்த அளவுக்காக இது வந்து இந்த கருப்பு சிவப்பு வந்து இந்த ஒரு குன்றுமணி இடம்பாங்க. இதுதான் இந்த எடையை வந்து அளக்கும் போது இதை வச்சுருப்பாங்க. அதேமாரி இந்த சங்கட சதுர்த்தி, அதாவது சதுர்த்தி வருது இல்லையா, விநாயகனுடைய பண்டிகை வரும் பொழுது இந்த மண் விநாயகன் செய்வாங்க. அதுக்கு வந்து இந்த கண்ணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து பிள்ளையாருடைய கண்ணுக்கு இதை வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க. இது நம்ம வந்து தெய்வீகமான மூலிகை. இப்போ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த மூலிகை கிடைக்கிறப்ப உங்களுக்கு கிடைத்தால் 33 மூலிகை குன்றுமணியை எடுத்துக்கணும். இதை வந்து 33 குன்றுமணி எடுத்து 11 குன்றுமணி பச்சை துணியில் கட்டி கொள்ளுங்கள். இன்னொரு 11 குன்றுமணியை பச்சை துணியில் கட்டி கொள்ளுங்கள். இன்னொன்று 11, மொத்தம் 3 பிரித்து கொள்ளுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 வச்சு ஒன்றா வந்து கட்டி வச்சுட்டு சாம்பிராணி தூபம் பத்தி தூபம் கொடுத்து மகாலட்சுமியுடைய மந்திரத்தையே
மனதார வந்து வழிபாடு பண்ணி, ஒன்று வந்து பீரோவுக்குள்ள நீங்கள் பானம் வந்து வைக்கிறீங்க இல்லையா, மாதம் ஆகுனா சம்பளம் வரும், அல்லது வாரம் ஆகுனா சம்பளம் வரும், தினக்கூலியும் இருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அந்த கொண்டு வந்து வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல பீரோவில் ஒரு 11 குன்றுமணியும் 11 குன்றுமணின்னு சொல்லக்கூடிய பூசையறையில் ஒரு 11 குன்றுமணியும் உங்கள் பாக்கெட்டில் ஒரு 11 குன்றுமணியும் வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து தானியத்தை இழுத்து கொடுக்கக்கூடியது, பணம் வந்து ஈர்ப்ப தன்மை உடையது, ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது பாருங்கள் வெள்ளை, நீங்கள் வெள்ளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுமாரி வந்து காய்க்குள்ளே இது செடியிலேருந்து அப்படி தான் பொறிச்சுட்டு வந்தோம் ஒரு அற்புதமான மூலிகையை. இது போன்ற கணபதி சக்கரம், மகாலட்சுமியுடைய சக்கரம், அம்மனுடைய சக்கரங்கள் எதற்கு வேணாலும் அந்த சக்கரங்களை எழுந்தி உள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சக்கரத்துக்குள்ளேயே வச்சு மடித்து ஒரு 5 குன்றுமணி, கடகராசி, துளாராசி, ரிஷ்பராசி நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்குவங்க, அற்புதமாக இது வந்து வேலை செய்யும். இப்போ எந்த கலரு நம்ம 11 வைக்கலாம் அப்படின்னா, எளிமையாக கிடைக்கக்கூடிய குன்றுமணி அனைத்து இடத்துலையும் கிடைக்கும் போது இந்த கருப்பு சிவப்பு இதவே நீங்கள் பயன்படுத்துங்க, நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது பாருங்கள் வந்து இந்த சிவப்புங்கிறது செவ்வாய், இந்த கருப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். இந்த ரெண்டு கிரகமும் நமக்கு பாதிப்பு இருந்தால் கூட விளக்கம், ஒரு மனிதனுக்கு கடன் வருதுன்னா ஜோதிட அடிப்படையில் சனியும் செவ்வாயும் நமக்கு நோயை கொடுக்கறது, கடன் தொல்லை கொடுக்கறது, எதிர்ப்பு கொடுக்கறது, இது ரெண்டு கிரகம்தான். அதனால் இந்த ரெண்டு கிரகமுமே இதில் வந்து கட்டுப்படும். இந்த கருப்பு குன்றுமணி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த கருப்பு குன்றுமணி ராஜஸ்தானில் தான் முன்னெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது, இப்போ எல்லாம் நம்ம பயிர் பண்ணி நம்ம மருத்துவர்கள், மாந்திரிய நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் நிறைய இடத்துல வந்து கிடைக்குது கருப்பு குன்றுமணி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மனுக்கு நம்ம உகந்தது, சனி பகவானுக்கு உகந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பச்சை கலர்னு சொல்லக்கூடியது கன்னி ராசி, மகாவிஷ்ணுக்கு உகந்தது, புதன் பகவானுக்கு உகந்தது. அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும், சாயங்கட்டி கூட இப்போ வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்கள நாம் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வயிற்று பழப்புக்கு எதை எதை பண்ணுறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க, ஐயா இது வந்து ஏமாற்று வேலை நிறையா இருக்கும், நம்ம வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும், அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்ம ஆன்மீக நண்பர்களுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்த வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை தான் வந்து சித்தர் தமிழுடைய சேனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த மூலிகையை வந்து நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கணும், நீங்கள் வளமுடன் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமஹ.